சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் ஒரு சிலரின் எதிர்மறை விமர்சனங்களையும் தாண்டி வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடி வருகிறது. இந்த படத்திற்கு வரும் ஞாயிறு வரை முக்கிய திரையரங்குகளில் டிக்கெட் இல்லை. இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு தனது கைப்பட ஒரு நன்றி கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியுள்ளார் என்பதை தற்போது பார்ப்போம். என்னை வாழ வைக்கும் தமிழக மக்களாகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். லைகா தயாரிப்பில் திரு சங்கரின் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகும் 2.0 மற்றும் நண்பர் தானு அவர்களின் தயாரிப்பில் ப ரஞ்சித்தின் புரட்சிகரமான உணர்ச்சிகரமான வித்தியாசமான மலேசியாவிலும் இந்தியாவிலும் எடுக்கப்பட்ட கபாலி படத்தில் ஓய்வில்லாமல் நடித்ததன் காரணமாக கொஞ்சம் உடம்பிற்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்பட்டது. அதையொட்டி 2 மாதங்கள் என்னுடைய புதல்வி ஐஸ்வர்ய தனுஷ் அவர்களுடன் ஓய்வு எடுத்தும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் மிக உற்சாகத்துடனும் தாய் மண்ணிற்கு திரும்பிய எனக்கு கபாலி படத்தின் மிகப்பெரிய வெற்றி செய்தியை அமெரிக்காவில் கேள்விப்பட்டதை இன்று நேரடியாக பார்த்து உணர்ந்து மிக்க சந்தோஷத்தில் இருக்கின்றேன். இப்படத்தை தயாரித்த என்னுடைய நெடுங்கால நெருங்கிய நண்பர் தானு அவர்களுக்கும், எழுதி இயக்கிய ப ரஞ்சித் அவர்களுக்கும், அவருடைய குழுவினர் அனைவருக்கும், சக நடிகர் நடிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய என்னுடைய அன்பு ரசிகர்களுக்கும், பொது மக்களுக்கும், இளைஞர்களுக்கும், முக்கியமாக தாய்மார்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தியேட்டர் உரிமையாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும் தலைவணங்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி. இவ்வாறு ரஜினிகாந்த் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.